சென்னையில் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வரக்கூடிய நிலையில் ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனிக்கு சொந்தமான எஸ்டி குரியர் அலுவலகத்தில் அதிரடியாக சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னையில் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது சோதனை நடத்தி வரக்கூடிய செய்தியை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதைத் தொடர்ந்து தற்போது ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனிக்கு சொந்தமான எஸ்டி குரியர்ஸ் அலுவலகத்திலும் அதிரடியாக சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். கண்டிப்பாக சைது, தமிழகத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலையிலிருந்து சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். எஸ்டி குரியர் உரிமையாளராக இருக்கக்கூடிய நவாஸ்கனிக்கு சொந்தமான பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய அதன் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலையிலிருந்து சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த எஸ்டி குரியர் உரிமையாளராக இருக்கக்கூடிய நவாஸ்கனி ராமநாதபுரம் தொகுதி எம்பியாக இருக்கிறார். குறிப்பாக திமுகவினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய இந்திய முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த வேட்பாளராக நிறுத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். கடந்த தேர்தலில் இவர் இந்த எஸ்டி குரியர் நிறுவனம் மூலமாக தமிழகத்தில் பரவலாக இருக்கக்கூடிய ஊழியர்கள் வைத்து பணப்பட்டுவாடா செய்ததாக இவர் மீது மிகப்பெரிய அளவில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதாவது தேர்தல் அறிவிப்புகள் வருவதற்கு முன்பாக, தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு பணப்பட்டுவாடா என்பது மிக கச்சிதமாக இந்த குரியர் நிறுவனத்தினுடைய ஊழியர்கள் மூலமாக கொண்டு சேர்த்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இவர் கண்காணிப்பில் இருந்து வருவதாகவும், குறிப்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள நிலையிலும் ஏற்கனவே இந்த ஜாபர் சாதிக் என்கிற சொல்லப்படுகின்ற போதைப்பொருள் கடத்தல் சர்வதேச குற்றவாளியாகவும் திமுகவினுடைய முன்னாள் நிர்வாகியாகவும் இருக்கக்கூடிய அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திமுகவினுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய சிற்றரசினுடைய சகாரா என்கிற கொரியர் நிறுவனத்தின் மூலமாக ஏற்கனவே போதைப்பொருள் அனுப்பப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி அதையும் விசாரணை வளையத்திற்குள் வைத்திருக்கிறார்கள். மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஏற்கனவே நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்திலும் சோதனை மேற்கொண்டார்கள். தற்போது இந்த எஸ்டி குரியர் மூலமாக போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக எங்கெங்கெல்லாம் இவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்கிற ஒரு அடிப்படையில் இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே மத்திய போதைப்பொருள் தடுப்புத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்ட நிலையில் மத்திய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து கண்காணித்து வருமாறு ஏற்கனவே உள்துறை அமைச்சகனுடைய உத்தரவு இருக்கிறது. அது என்ஐஏ என்று சொல்லப்படுகின்ற தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளும் கண்காணித்து அதனை விசாரணை நடத்தி வருகிறார்கள். போதைப்பொருள் என்பது சர்வதேச அளவில் ஜாபர் சாதிக் அவனோடு நெருங்கி இருக்கக்கூடிய, ஏற்கனவே டெல்லியில் வைத்து 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருச்சியைச் சேர்ந்த, அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திருச்சியைச் சேர்ந்த சதானந்தம் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட சதானந்தம் இந்த போதைப் பொருட்களை குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் இருந்து தானிய வகைகளாக இருக்கக்கூடிய கேழ்வரகு போன்ற அதன் மூலமாக இந்த சூடோபெட்ரன் என்று சொல்லப்படுகின்ற போதைப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு பார்சல் செய்து அனுப்புவதில் வல்லமை படைத்தவன் என்று கூறப்படுகிறது. அதே போன்று இந்த ஜாபர் சாதிக்கினுடைய சகோதரராக இருக்கக்கூடிய முகமது சலீம், அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய மைதீன் ஆகியோரும் தேடப்படும் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லாமல் இருக்க லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது எஸ்டி குரியர் இந்த நிறுவனத்தை நடத்தி வரக்கூடிய திமுகவினுடைய கூட்டணி இருக்கக்கூடிய இந்திய முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த இந்த நவாஸ்கனி என்பதற்கு சொந்தமான இந்த நிறுவனத்தில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த குரியர் நிறுவனம் மூலமாக போதைப் பொருட்கள் கடத்துவது முறைகேடான செயல்களில் ஈடுபடுவதாக ஏற்கனவே புகார்கள் இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. குரியர் நிறுவனம் என்பது அங்கீகரிக்கப்பட்ட குரியர் மூலமாக எடுத்துச் செல்லக்கூடிய பொருட்களுக்கு மட்டுமே அவர்கள் அந்த பார்சல் என்று சொல்லப்படுகின்ற அந்த குரியர் வேலைகளாக செய்ய வேண்டும். ஆனால் தற்போது குருவிகளைப் போன்று இவர்கள் பல்வேறு முறைகேடுகள் வேலைகளை எல்லாம் இவர்கள் ஈடுபடுத்தி இருப்பதாக அமலாக்கத்துறை அந்த தகவல்களை எல்லாம் கைப்பற்றி அதனுடைய அடிப்படையிலேயே இந்த சோதனையை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக பல்லாவரம் இருக்க அந்த அலுவலகத்திலிருந்து விமானம் மூலமாக எளிமையாக கடத்துவதற்கு இவர்களுக்கு வசதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. வெளிநாடுகளுக்கு இந்த எஸ்டி குரியர் நிறுவனத்தை பயன்படுத்தி எங்கெங்கெல்லாம் போதைப் பொருட்கள் சப்ளை செய்யப்பட்டிருக்கிறது, இதில் சர்வதேச அளவில் எந்தெந்த நாடுகளோடு இவர்கள் தொடர்பு வைத்துக் கொண்டு இதன் மூலமாக அனுப்பியிருக்கிறார்கள், இதற்கு திமுகவினுடைய நிர்வாகிகள் யாரெல்லாம் உடந்தையாக செயல்பட்டிருக்கிறார்கள், ஏற்கனவே திமுகவினுடைய மாவட்ட செயலாளருடைய அலுவலகமாக இருக்கக்கூடிய குரியர் அலுவலகத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறது, அதே போன்று இந்த நிறுவனத்திலிருந்து எங்கெல்லாம் அனுப்பப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அந்த அமலாக்க துறை அதிகாரியுடைய வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. அதே போன்று பம்மல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் அதிபருடைய அந்த இல்லத்திலும் அந்த பகுதியிலும் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னையில் சாந்தம் பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது ஜாபர் சாதிக்கினுடைய இல்லத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இல்லத்தில் முதல் மாடியில் இன்று காலையிலிருந்தே ஒரு 7 பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் குழு
அந்த மத்திய பாதுகாப்பு படை வீரருடைய அந்த பாதுகாப்போடு இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. தியாகராய நகர் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிறுவனம் வசுல்லா சாலை, அதே போன்று அபிபுல்லா சாலை ஆகிய இடங்களில் இந்த சோதனை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சோதனை, அதாவது இந்த தியாகராய நகரில் நடைபெறக்கூடிய சோதனை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மின் மீட்டர் பொருத்துவதில் ஏற்பட்ட டெண்டர் விவகாரம் தொடர்பான சோதனை என்று தெரிய வந்திருக்கிறது. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக திமுகவுடைய பின்னி பிணைந்த ஊழல் முறைகேடுகள், போதைப்பொருள் கடத்தல், அதாவது சட்ட ரீதியாக சட்டத்திற்கு புறம்பாக செயல்படக்கூடிய, சட்ட ரீதியாக அல்லாமல் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படக்கூடிய இந்த நிறுவனங்கள், அந்த உரிமையாளர்களை மையப்படுத்தியே இந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனை என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஜாபர் சாதிக் என்கிற மிகப்பெரிய ஒரு சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளியினுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய சோதனையாகும். அதே நேரத்தில் திமுகவினுடைய முறைகேடுகள் தொடர்பாக ஒப்பந்தங்கள், டெண்டர்கள் தொடர்புடைய அந்த இடங்களிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.